என்னுடைய மனைவி காதலியே இருக்கிற போது அவங்க பேசின பேச்சுக்கு நான் ரியாக்ஷன் பண்ணது வேற மாதிரி. கடுமையா பேசினால கூட அவங்க திருமணத்துக்கு முன்னாடி அந்த வார்த்தைகளை ரொம்ப சதாசிவம் அப்படி காதலனா இருந்த சதாசிவம் பார்த்த பார்வை அது பொறுத்துக்கிட்ட விதம் வேற. எப்ப முடிச்சு போட்டு மனைவிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு அவங்க வந்து நான் கனவுங்கிற ஒரு பாவனைக்கு உள்ள வந்துடணும். அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்களோட டீலிங் வந்து நான் கணவனாகத்தான் டீலிங் டீல் பண்றேன். ஒரு நியூட்ரலான ஒரு ஜீவன்கிற கணவன்கிற ரோல் இருக்கு. ஆனா கூட அந்த கணவன்கிற ரோல் வந்து ஒரு திடப்படுத்திய நிலையில் இருக்கிறதுனால அந்த மனைவி சின்ன ஒரு சொல்லு சொல்லிட்டா கூட மனைவி கணவன் நீ இப்படி பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று அஃபெக்ட் ஆகுது. அப்ப இந்த ஆத்ம இந்த ஞானம் வர்றப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சிடறேன். மனைவிங்கிற ஒரு கணவன்கிற ஒரு கதாபாத்திரம் ஏத்திருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்னலாம் எதிர்பார்க்கிறாங்களோ நியாயத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நான் செய்திடறேன். அதற்கு மேல அவங்க ஏதாவது பேசினா கூட அது வந்து என்னை பாதிக்காத அளவுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரீடம் ஒரு விடுதலையும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த புரிதல் எனக்கு வர்றபோது அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லாம ஒரு எடுத்துட்டு போற ஒரு விடுதலை உணர்வு கிடைக்குது. அதே நேரத்துல அந்த அந்த பெண்ணுக்கு வந்து கணவனா என்கிட்ட என்ன ஹெல்ப் எதிர்பார்க்கிறாங்களோ அதை நான் வந்து பரிபூர்ணமா செஞ்சிடறேன். இதுதான் வந்து டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இல்ல. இத வந்து இவங்க நீங்க முக்கியமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லா வார்த்தைக்கு பின்னாடி ஆன்ம ஞானம் தான் தெரிக்கும். கதாபாத்திரங்களுக்கு பின்னாடியே கண் அவன் தான் கணவன். சின்ன கண்ணு ஆன்ம கண் மனைவியோட ஆன்ம கண்ணாகவே திகழ்பவன் கணவன். திருமணம் தான் சொல்லுவாங்க. சாதாரணமா இரு மனங்கள் வந்து ஒன்று சேருது அப்படின்னா என்ன, அதாவது ஒரே ஆன்மாவாக ஆகின்றது. ஏற்கனவே ஒரு ஆன்மா தான் நம்மளுக்கு, நிறைய ஆன்மாக்கள் கிடையாது, நிறைய தேகங்கள் இருக்குதுனால. சோ அதனுடைய ஃப்ரீக்வன்சியை தெரிஞ்சுக்கிற இரண்டு மனங்கள் ஒன்னா சேர்றத வந்து இவங்க திரு வந்து இரண்டு மனங்களை தனக்குள்ள சங்கமிக்க வைக்கிறதுதான் திருமணம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. அதுல இருந்து எழுந்தது இந்த கணவன் பத்தி பத்தினின்னு வாங்க. பத்தியை அனுசரிப்பவள் பத்தினி, அவ வந்து மதி மாதிரி இருக்கா, அதாவது என்ன சந்திரன் மாதிரி இருக்கா, இவர் வந்து சூரியன் சூரியன் போல ஆன்ம சூரியன் போல இருக்காரு. அதாவது என்ன, அவ உணர்வு பூரத்தை இவர் தான் வியாபிக்கிறார். அவளுக்கு ஒளி வந்து பிரதிபலிப்பே கிடையாது, இவரோட ஆன்ம ஒளி தான் அங்க சிந்துது. சோ இந்த அளவுக்கு அவங்க கண்ணவன் கணவன் இரு மனங்கள் தனியாக இல்லாமல் நிறைய கதாபாத்திரங்கள் போன்றது ஒரு மனம், கரெக்டா? ஒரு மனம் என்ன, ஒரு தேகத்துக்குள்ள ஒரு மனமா இருக்குன்னு நம்ம நினைச்சுருக்கோம். பட் அதுவே ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதா, இந்த கதாபாத்திரத்துக்கு தானே உடஞ்சி நிக்குது. சோ இந்த மாதிரி ஆன்ம ஞானமே இல்லாததுனால இதெல்லாம் மிக்ஸ் ஆயிப்போச்சு. ட்ரூவா பாத்தீங்கன்னா நீங்க வந்து கணவன் ஒரு பொறுப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. உணர்வுல வந்து நீங்க வந்து யாரையுமே அன்னிப்படுத்த மாட்டீங்க. உங்களுடைய மனைவியும் நீங்க அன்னியப்படுத்துறது கிடையாது, இது புரியுதுங்களா? அவங்க ஆல்ரெடி இன்க்ளூடட். அதே மாதிரி அவங்களும் ஆன்ம ஞான கண் உங்களால விதைக்கப்பட்டதுனால அவங்களுமே உங்களை இன்க்ளூட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு அங்க எங்கேயாவது வலிச்சுதனா, எங்கேயோ ஊர்ல இருக்கும்போது எங்கேயாவது வலிச்சுதனா கூட ஃபர்ஸ்ட் அவங்களே உணர்வாங்க. எப்படி பெத்த குழந்தை, ஒரு 6 மாச குழந்தை அங்க வந்து ஏதோ என்னமோ டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு வரா. இந்த காலத்துல வேலை பண்ற ஒர்க்கிங் லேடிஸ் என்ன பண்றாங்க, பாட்டி கிட்ட விட்டுட்டு போறாங்க. 10 ரூபா பாலை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துருன்னு என்னவோ பணத்து மேல மோகத்துக்கு அங்க போறாங்க. அங்க போனாலும் அவங்களுக்கு அது தெரியும், உணர்வுலயே தெரியும். என்னவோ கஷ்டப்படுது போது ஓயாம என்ன போன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. ஆனா கரெக்டா பண்ணிருக்கான்றது தெரியும் அந்த பாட்டிக்கும். கரெக்டா பொண்ணு வந்து குழந்தை வந்து திடீர்னு ஜுரம் வந்திருக்கு, அதை ஃபீல் பண்ணிருக்காங்க, அதனால மொபைல் 5000 ரூபாயா பண்றா, இது 5000 ரூபா வழக்கம் இல்ல அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். சோ எல்லா இடத்துலயும் இருக்குது ஆன பொருள். இத சர்வ சகஜமா வந்து ஆன்ம ஞானமா கொண்டு வந்ததுனால குடும்ப பாங்கில் எல்லாம் வந்து கூட்டு குடும்பமும் ஒருமித்த வாழ்க்கையும் தாத்தா தாத்தான்றவரோ அப்பான்றவரோ பேரன்றவனோ வெறும் உடல்ல தான் வித்தியாசப்பட்டிருப்பாங்களே தவிர ஆன்ம உணர்வுல எல்லாரும் குடும்பமே ஒரே உணர்வா இருக்கும். அந்த சமுதாயமே சத்திய யுகத்துல யுகமே ஒருமித்து இருந்தது.
தனிப்பட்ட பொறுப்புல இயங்க வேண்டாம். ஆன்ம ஞானம் இருக்கும்போது நீங்க வந்து உணர்வுல இருக்கு குழந்தை, உணர்வுக்கு இல்ல. சி, உணர்வு வந்து பொறுப்பு மயமானது. உணர்வு தான் பொறுப்பே. ஹையஸ்ட் ரெஸ்பான்சிபிள் திங் இன் திஸ் காஸ்மாஸ் இஸ் ஒன்லி உணர்வு. பேருணர்வு பேர். ஆமா, நீ உணர்வா இருந்தா போறோம், வெற்றி உணர்வா இருந்தா போறோம். ரோல் தான் எதிரிய சிக்கிக்க வேண்டாம்ல. ரோல் வந்து உன்னை நீச்சம் பண்ணும், கீழே தான் எடுத்துட்டு போகும், செதைக்கும். நீ கணவனா மாறினா இன்னும் செதைக்கும். அதுவே டார்ச்சர். நான் உங்களை டார்ச்சர் பண்றது அர்த்தம். நீ வந்து என்னைக்குமே உண்மையா இருந்துட்டேன்னா, உணர்வுக்கு உண்மையா நான் யார் வச்சாலுமே பண்ணியிருந்தா அற்புதமா கணவன் ரோல் அதுல மெழுகிறோம். அவங்களுக்கு தான் கணவன். ஐயோ, என்னுடைய கணவன் மாதிரி கிடையாதுன்னு அவங்க தான் மெச்சிட்டு இருப்பாங்களே தவிர, நீ கணவனாவே பிஹேவ் பண்ணல. ஆக்சுவலா நீ ஆன்ம ஞான பாதையிலே இருக்க. இட் இஸ் த ஒன்லி மெடிசன் ஃபார் எனி திங் அண்ட் எவ்ரி திங். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. புரியுதா? தமிழ்நாட்டுல இதை கண்டுபிடிச்சிட்டாங்க.